அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். குருவின் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமண சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவார், நல்ல வேலையும் தொழிலில் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார். குரு பகவான் பொன்னவன் என்று போற்றப்படுகின்றார். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. காலசக்கரத்திற்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் குரு பகவான் அமரப்போகின்றார். குருவின் பார்வை மிதுனம் சிம்மம் துலாம் ராசிகளில் விழப்போகின்றது. குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான பிளவ வருடம் கார்த்திகை 4 தேதி நவம்பர் 20 தேதி சனிக்கிழமை இரவு 11:31 மணியளவில் நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயணம் செய்கின்றார். சில மாதங்கள் கும்பராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் பங்குனி மாதம் 29 தேதி ஏப்ரல் 12, 2022 அன்று மீனராசியில் அதிசாரமாக பயணம் செய்ய போகிறார். குரு பலம் இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்றும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த குருவின் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கப் போகின்றன, உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்கள் தொழில் எப்படி இருக்கும், உங்கள் வருமானம் எப்படி இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உத்திரம் 2, 3, 4 பாதம் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் வரை அடங்கியது இந்த மகர ராசி. கடல் வற்றினாலும் கவலைப்பட மாட்டீர்கள். நீங்கள் உழைத்து அதன் மூலம் சம்பாதிக்கும் ஆற்றல் உடையவர். சுமாரான அழகு, அதிகமான பேச்சு உடையவர்கள். தனிமையில் இனிமை காண்பவர்கள். குடும்ப பாசம் உண்டு. நல்ல பேச்சாற்றல். பலவீனமான கல்வி உங்களுக்கு உண்டு. தொழிலில் சாதனை படைக்க வந்த மகர ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரித்த குரு பகவான் வரும் 20/11/2021 முதல் 2 இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகின்றார். ராகுகேதுக்கள் 5, 11 அமர்ந்து தத்தம் இடங்களை மாறி பார்வையிடுகின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உடல் உங்களின் இந்த ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அமர்ந்துள்ளார். ஆகவே உங்களுக்கு ஜென்ம சனி காலம், ஜென்ம குரு காலம் முடிந்துவிட்டது. உங்கள் உடம்பில் ஒரு விதமான தெளிவு பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் என்பதால் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். இருந்த போதிலும் சில அசௌகரியங்களை தென்பட வாய்ப்பு உண்டு. அசதி, ஞாபக மறதி, உறவினர்களால் மன அமைதி கெடுதல் என சில சஞ்சலங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எல் எண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஏற்ற சுபம் உண்டு. தனம் குடும்பம் வாக்கு உங்களின் இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். உங்கள் பொருளாதார ரீதியான அமைப்புகள் சற்று உயரும் காலம். வரவேண்டிய தொகைகள் வசூலாகும். கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து பிரச்சனைகளை முடித்து வைப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த உட்பூசல்கள் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் மகிழ்ச்சி பொங்கும். எதிர்கால சேமிப்பிற்கு இந்த காலம் தொட்டே முயற்சி செய்வீர்கள். உங்கள் வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை அடுத்தவர்கள் மீது திணிக்க முயற்சிக்க வேண்டாம். நாமும் பிறர் கருத்தை ஏற்க வேண்டாம். தைரியம் சகோதரம். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை விழுகின்றது. இது நல்லதல்ல. உங்களுக்கு மனதைரியம் அதிகம், ஆனால் உடல் தைரியம் கிடையாது. ஆனால் இரண்டும் இருப்பது போல் வெளியில் காட்டிக்கொள்வீர்கள். தினமும் காலை எழுந்தவுடன் உங்களது இரு உள்ளங்கைகளை பார்த்து வர தன்னம்பிக்கை கூடும். உள்ளம் உடல் இரண்டும் வலிமை பெறும். உங்கள் சகோதர சகோதரி பாவம் அவ்வளவு உயர்வாக இல்லை. அவர்கள் பொருட்டு சில விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள நேரிடும். தேவையில்லாத கவலை அவர்கள் பாடு, அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று விட்டுவிடுங்கள். நல்லதே நடக்கும். தாய், வீடு, மனை, வாகனம். உங்களது இந்த ஸ்தானம் ஓரளவு நன்றாக உள்ளது. உங்கள் தாயின் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். உடல்நிலையில் வயிறு, இரத்தம், கை, கால் சம்பந்தப்பட்ட அமைப்பில் நோய் தாக்கம் உண்டு.
தாய் மக்கள் உறவு முறை மேம்படும் காலம். தாயால் சிலர் ஆதாயம் அடைய முடியும் என்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. வீடு மனையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு மன யோகம், வீடு வாங்கும் யோகம் உருவாகும். உங்களது வண்டி வாகனம் ஓரளவு நல்ல லாபம் தரும் சூழ்நிலையில் இருந்தாலும் விரய செலவுகள் அதிகமாக தென்படும். கவனம் தேவை. பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். உங்களது இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். ஆகவே உங்களது பூர்வ புண்ணிய பலம் குறைந்துள்ளது. ஆகவே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனை அல்லது திருப்பணிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்கள். பாவபலன் குறைந்து புண்ணிய காலம் கூடும். உங்களது புத்திர பாக்கியம் ராகுவால் தடைபட்டுள்ளது. வரும் மார்ச் மாதம் வரை தொடரும். அதன்பின் ராகு பெயர்ச்சியாகிவிடுவார். புத்திர தோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரம் செய்யவும் நிச்சயம் குரு அருள் திருவருள் புரிவார். உங்கள் குழந்தைகளின் கல்வி உடல்நிலை மந்தமாக இருந்தாலும் செயல்களில் தீரராக இருப்பார்கள். கடன்கள், உடல் உபாதைகள். உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையை பதிக்கின்றார். கடன் கூடும் போல் தெரிகிறதே. ஆமாம், கூடத்தான் செய்யும். அது நீங்கள் உங்களுக்கு வாங்கியது கிடையாது, அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்ததாகும். கடன் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் உடம்பில் வாதம், கபம், பித்தம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உணவில் வாரம் ஒரு முறை பச்சை காய்கறிகள் உண்ண பழகுங்கள். அல்லது முருங்கைக்கீரை சூப் தினமும் பருகி வர மேற்கொண்ட நோய்கள் விலகும். திருமணம், கணவன் மனைவி. உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் தனது ஏழாம் பார்வையை பதிக்கின்றார். உங்களுக்கு தற்சமயம் குருபலம் வந்தாலும் சனி பகவானின் பார்வையால் சில சில தடங்கல்கள் உருவாகும். தடைகளை தகர்த்து திருமணம் கைகூட திருமணம் சேரி சென்று பரிகாரம் செய்து வரவும். திருமணங்கள் இனிதே நடைபெறும். திருமணமான தம்பதியருக்கு நடுவில் சில வாய் வார்த்தை பிரச்சனைகள் ஏற்படும். இருவரும் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. அல்லது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமண கோல முருகரை தரிசனம் செய்வது மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைக்கும். ஆயுள் மாங்கல்யம் சத்ரு. உங்களின் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவான் தனது ஏழாம் பார்வையை செலுத்துகின்றார். ஆகவே உங்கள் ஆயுள் பாவம் தீர்க்கம் பெறும். உங்கள் உடம்பில் சூடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஜுரம், சளி வருவதற்கு வாய்ப்புண்டு. தக்க மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளவும். உங்களது மாங்கல்ய ஸ்தானம் பலம் பெற்றுள்ளது. மேலும் ஒரு சிலருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் காலமும் வந்துவிட்டது. உங்களின் சத்ருஸ்தானம் பலமாக உள்ளது. மிகவும் ஜாக்கிரதையுடன் செயல்படவும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக வைக்கவும். பிறர் குறை கூறுவது போல் இருக்கக்கூடாது. தந்தை கல்வி யோகம். உங்களின் இந்த ஸ்தானம் மிக நன்றாக இருக்கும். தந்தையின் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். தந்தையின் உடம்பில் நரம்பு, சதை, கை கால், மூட்டுவலி போன்றவைகளில் நோய் தாக்கம் ஏற்படும். தந்தை மக்கள் உறவு முறை சீர்பெறும். தந்தையின் சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். தந்தையை ஒரு சிலர் மட்டும் விமர்சித்து தனியாக வாழ்வீர்கள். உங்களது கல்வி யோகம் குரு பகவான் அமைப்பால் சிறந்து விளங்கும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய மனநிலை ஏற்படும். வேறு சிலர் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே தொலைதூர கல்வியில் சேர்ந்து படிப்பை தொடர்வீர்கள். தொழில். உங்களது இந்த ஸ்தானத்திற்கு சனி, குரு ஆகிய இருவரின் பார்வை விழுகின்றது. தொழில் நன்றாக நடந்தாலும் லாபம் என்பது குறைவாக இருக்கும். விவசாய தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விளைச்சல் நன்றாகவும், மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு மந்தநிலை மாறுவதும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இறுக்கம் தளர்தலும், சுயதொழில் புரிவோருக்கு சுணக்கம் நீங்குதலும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலம் கை கொடுப்பதும், அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வுகளும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். லாபம். உங்களின் இந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். கேது பகவான் லாபத்தில் அமர்ந்தால் மன ரீதியான, ஞான ரீதியான, புத்தி ரீதியான லாபங்களை கொடுப்பார். ஒரு சிலருக்கு தொழில் நன்றாக நடந்து வருமானம் குறைவாக இருந்தாலும் தொழிலில் கண்டிப்பாக மேன்மையை தருவார். கையில் காசை தங்கவிட மாட்டார். ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்ய சொல்வார். முதலீடு சம்பந்தமாக விரிவான ஆலோசனை செய்த பின்பு முதலீடு செய்யவும். ஏனென்றால் ஜென்மசனி காலம் அல்லவா. வரும் காலங்களில் சேமிப்பை ஊக்குவித்து விரயத்தை குறைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். வாழ்க்கை செல்லும் பாதை. உங்களது இந்த ஸ்தானம் மேடு பள்ளம் நிறைந்ததாக இருக்கும். குரு கேது கிரகங்கள் உங்களுக்கு துணை நிற்பார்கள். என்னதான் ஏழரை சனி என்றாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் அதிக அளவு விரய பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் ஐந்தில் உள்ள ராகு சற்று அளவுக்கு அதிகமான சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். எல்லா காலங்களும் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை. அதே சமயம் நாம், நமது குடும்பம், நாம் செல்லும் பாதை போன்றவற்றின் அடிப்படையிலேயே நமது வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் இஷ்ட தெய்வம் அனுமனை வழிபட்டு
வாழ்க்கையில் அரணாக இருங்கள். திருநள்ளாறு குச்சனூர் எரிக்குப்பத்தில் உள்ள சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யுங்கள். திருப்பாம்புரம் காலகஸ்தி திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகு பகவானுக்கு பிரீதி செய்யுங்கள். முதியோர்களுக்கு உணவு தானியம் வழங்குங்கள். நூல்களில் கோளாறு பதிகம் பாராயணம் செய்து வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அனைத்தும் சிறப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.